அனுதர்மத்தில் எட்டாவது அத்தியாயத்துல 415 ஸ்லோகத்துல ரொம்ப தெளிவாக சூத்திரன் என்றால் 7 வகைப்படும் எழுதுறாங்க. இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே. போரில் விலைக்கு வாங்கப்பட்டவன், விபச்சாரி மகன். நான் விபச்சாரி மகன் சொல்றேன். அவங்க பெண் உரிமை கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தையை அப்படியே பதிவு செய்திருக்காங்க. கேவலமா பேசுறது உனக்கு ஜாலியா இருக்கா? இப்ப இத பார்த்து உங்களுக்கு கோபம் வர வேண்டாமா? தந்தை பெரியான்ற பெயர் உனக்கு ஏன் கோபம் வருது? நீ ஏன் விபச்சாரி மகனா இருக்கேன்னு கேட்டதுனால உனக்கு கோபம் வருதா? ஆமா சார். இல்ல இல்ல, நான் விபச்சாரி மகன் தான் சொல்ல வராங்களா? வாய் மட்டும்தான் அவனுது. இத்தனை அசிங்கத்தையும் தாங்கிக்கிட்டு ஏன்பா அசிங்கப்படுறேன்னு கேட்ட தலைவர் மேல உங்களுக்கு கோபம் வருதுன்னா? ஒரு கேன கொச்சைப்படுத்துறவங்க மேலதான் வரணும். இவர்கள் மேல வரமாட்டதுன்னா அதற்கு காரணம்தான் இந்து என்ற மத நம்பிக்கையை பயன்படுத்தி அப்பாவிகளை இவர்கள் விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார். தன்னுடைய சக சமூகத்தை படிப்பறிவு இல்லாமல் தற்குறிகளாக ஆக்குவதற்கு ஒரு தத்துவத்தை பயன்படுத்தி அந்த தத்துவத்திற்கு இந்துத்துவம் என்று பெயர் கொடுத்த வரலாறு பிராமணர்களுக்கு மட்டும்தான் உலகத்திலேயே உண்டு. பிராமின் அப்படிங்கிறதுல ஐ ஹவ் ப்ரைட். இருக்கிறது அப்ப ஏன் நான் என்ன கேட்கிறேன், ஒரே மதத்துல கோழி சாப்பிடறவங்க இருக்காங்க, மாடு சாப்பிடறவங்க இருப்பாங்க, ஆடு சாப்பிடறவங்க இருக்காங்க, அதுக்கு ஏதாவது உங்களுக்கு விளக்கம் இருக்கா? திரு ஆ.ராசா என்ன சொன்னாரு? இல்லாதது ஏதாவது சொன்னாரா? சூத்திரர்கள் நீங்க ஏத்துக்க வேண்டி வரும். சூத்திரர்கள்னா வேசி மகன்கள் எழுதி வச்சிருக்காங்க. இந்துக்கள் நம்ம ஏத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் நம்ம ஏத்துக்க வேண்டி வரும். ஆ.ராசா சொன்னார். என் கௌரவத்தை கொஞ்சம் காப்பாத்துறே நண்பா. பெட்டித்துக்குறு சட்டித்துக்குறு தான் ஓ வேலை, எனக்கு வேற வேலை இருக்கு. நாலு வர்ணம் என்ன சொல்லுது? பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். இவங்க ஒவ்வொருத்தரும் தலையில தோல்ல தொடையில கால பிறந்ததாக சொல்லுதா இல்லையா? ஏன் திமுங்களா? எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? பார்ப்பனர்களுடைய வேசியல் என்று பிற ஜாதி பெண்களை எழுதி வைத்திருப்பது மனுநீதி. வாய் மட்டும்தான் அவனது, வார்த்தை எல்லாம் என்னது? அந்த மனுநீதியை நானே படைத்தேன், இந்த வர்ணங்களை நானே படைத்தேன். கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. நான் வச்சு ஃபாலோ பண்றான். உன் கொண்டதாண்டா உன்ன ஃபாலோ பண்ணது என் மெண்டே. ஆஹா, இவள வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். ஆளுங்க தல குளிர்ல இப்படி குளிச்சுட்டு வந்து நிக்கிறிய, உன யாரு இது மாதிரி செய்ய சொன்னது? இல்லங்க சாமிதா. உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்குதா? கர்ப்பிணி பொண்ணு கூட பக்கம் அப்படி குளிச்சுட்டு வந்து நிக்க சொல்றிய, உனக்கு ஏதாச்சும் என்ன பண்றது? பயப்படாதே, இந்த பூஜைய இப்படிதான் பண்ணணும். பகவான் இருக்கான், பாத்துப்பான். பயப்படாத. ஏமாத்துவல. பூஜையை மட்டும் கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் பாருங்க. வெளியில் அந்த சங்கரத்தை பயன்படுத்திட்டு அவனுக்கு சரித்திரம் படுத்துறானுங்க. கோபமே வரலையா?
சந்தோஷம் இருந்துச்சுன்னா முதல்ல நான் பேசுறதுக்கு இன்னும் வெளியில போயிருக்கணும். இதுதான்